ஸ்ரீநகர் உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ்ல சோ எல்லாருமே ஏராளமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு. சிலருமே கண்டிப்பா வாங்க. இட்ஸ் ஆல் வர்த் இட். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் செய்தி மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி தெளிவுபடுத்திட்டு மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி என்னங்க ஆதரவு அதான் அப்பாற்பட்ட கட்சி அதுக்கு மேலே என்ன விலைக்கு விலை கேட்குறீங்க அதாவது ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சின்னு எல்லாம் அதுலேயும் அடங்கிடுது. இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்க முடியலன்னு அப்புறம் என்ன சொல்லணும் அதுதாங்க ஒரு தொடர் கதை. தினத்தந்தி இல்லாத காலத்தில் சித்து பார்த்துக்கிறவர் அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். நான் பல விளக்கம் கொடுத்துட்டேன். அதை திருப்பி திருப்பி அதே விளக்கம் தான் கொடுக்க முடியும். அது அவருடைய கட்சி பிரச்சனை. அதெல்லாம் நாங்கள் போய் எப்படி நுழைய முடியும்? அவர் தனி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது அவரை தான் கேட்கணும். நான் எது போய் அவருடைய கட்சியில் நான் தலையிட முடியுமா? ஏன்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கும் புரியல. அப்பப்போ ஒன்று பேசுகிறாரு, திமுக எதிர்த்து பேசுகிறாரு, திமுக ஆதரித்து பேசுகிறாரு, என்ன பேசுகிறான்னு எங்களுக்கு புரியல. நீங்கள் அவரை தான் நீங்கள் கேட்டுக்கணும். அவரை தான் கேட்டு பதில் பெறணும். அதுதாங்க ஒரு தொடர் கதை. தினத்தந்தி இல்லாத காலத்தில் சித்து பார்த்துக்கிறவர் அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். நான் பல விளக்கம் கொடுத்துட்டேன். அதை திருப்பி திருப்பி அதே விளக்கம் தான் கொடுக்க முடியும். அது அவருடைய கட்சி பிரச்சனை. அதெல்லாம் நாங்கள் போய் எப்படி நுழைய முடியும்? அவர் தனி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது அவரை தான் கேட்கணும். நான் எது போய் அவருடைய கட்சியில் நான் தலையிட முடியுமா? ஏன்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கும் புரியல. அப்பப்போ ஒன்று பேசுகிறாரு, திமுக எதிர்த்து பேசுகிறாரு, திமுக ஆதரித்து பேசுகிறாரு, என்ன பேசுகிறான்னு எங்களுக்கு புரியல. நீங்கள் அவரை தான் நீங்கள் கேட்டுக்கணும். அவரை தான் கேட்டு பதில் பெறணும். சன்னதான ஒழிப்பு என்ற ஒரு தொடக்கத்தை தொடங்கியிருக்கின்றார். இப்போ தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது. இங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை, விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்களை திசை திருப்புவதற்காக சனாதன தர்மம் என்ற ஒழிப்பு என்ற ஒரு அமைப்பைய மூலமாக கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதையெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக நாடகத்தை அரங்கேறியிருக்கார் திரு உதயநிதி ஸ்டாலின். வேறு வேறு எதுங்க கேட்டுட்டீங்களா? அது முழுத சொல்லணும்ல. இதில் பார்த்தீங்கன்னா சனாதான பேசுறதுக்கு திமுக கடந்த காலத்தில் சில பேர் குறிப்பிட விரும்புகிறேன். என் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது எதிர்த்து ஓட்டி போட்டவர் தான் திமுகவை சேர்ந்தவர். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர். மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாட்டிற்கு ஜனாதிபதியாக அவர் போட்டியிடுகின்ற பொழுது எதிர்த்து வாக்களித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்றம். அதற்கு பிறகு திரௌபதி முர்மு அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் திருமதி முர்மு அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுதும் எதிர்த்து ஓட்டுப்பட்டவர். இவரும் மலைவாழ் இனத்தைச் சேர்ந்தவர். இவர்களையும் ஆதரிக்கவில்லை, எதிர்த்து ஓட்டுப்பட்டவர்கள் தான். ஆகவே இப்படி சனாதன தர்மத்தை பேசுகின்றவர்கள்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த உயர்ந்த பதவியில் போட்டியிடுகின்ற பொழுது எதிர்த்து வாக்களித்தவர்கள். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கின்ற திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசரை நியமித்தது குறித்து சில பதிலை சொன்னார். அப்பொழுது அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நீதியரசராக வருவதற்கு தான் நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசினார். தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக கொச்சையாக விமர்சனம் செய்தார். அதற்கு அடுத்தது மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கின்ற போது மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நான் முதலமைச்சராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக வந்தபோது மேதக ஆளுநர்கள்
சட்டமன்றத்திலே பெருமாண்மை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவர்களுக்கு அறிவுறுத்தின் பேரிலே சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டி பெருமாண்மை நிரூபிக்க வேண்டும் என்று என்னிடத்திலே பணித்தார்கள். அதன் அடிப்படையிலே சட்டமன்ற கூட்டம் கூட்டப்பட்டது. பெருமாண்மை நிரூபிக்கின்ற பொழுது அந்த சட்டமன்றத்திலே நிகழ்வுகளிலே இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார்கள். அந்த சட்டமன்ற நிகழ்ச்சி தொடங்கின்ற பொழுதே சட்டப்பேரவைத் தலைவரை தாக்கி அவர் மேஜையிலிருந்து புத்தகத்தெல்லாம் எடுத்து விசிறி மேஜையை உடைத்து அவர் முன் இருந்த மைக்கை உடைத்து அவர் சட்டை கிழிக்கப்பட்டு அவரை கையை பிடித்து இழுத்து எறிந்து காட்சியெல்லாம் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வந்த செய்தி. அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவரை இழிவுபடுத்தியவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் அவருடைய சட்டமன்ற. அதேபோல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் உச்சபட்ச பதவியான சட்டமன்றத்திலே சட்டப்பேரவை தலைவராக திரு தனபால் இருக்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரே அந்த ஆசனத்திலிருந்து கீழே இறக்கி எங்களோடு அமர வைத்து அங்கே சட்டமன்றத்தில் விவாதத்திலே அவரை பற்றி பல்வேறு விமர்சனங்களை செய்தது தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம். இப்படியெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் அநீதி இழைக்கப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. இன்றைக்கு சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க, இதுதான் வேடிக்கையாக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதேதயம் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தெளிவுபடுத்திட்டு மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி. என்னங்க ஆதரவு? அதனால் அப்பாற்பட்ட கட்சின்னு அதுக்கு முன்னாடி விலைக்கு விலை கேட்குறீங்க? அதாவது ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சின்னு எல்லாம் அதுலேயும் அடங்கியிருது. இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்க முடியலன்னு அப்புறம் என்ன சொல்லணும் தாங்க. இதை வந்து ஒரு பேசும் பொருளாக்கி இருக்கிறாங்க. இந்த வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன இன்றைக்கு ஒழிப்பு என்று சொல்லி பேசும் பொருளாக்கி அவள் செய்த இந்த துரோகச் செயல்கள் இன்றைக்கு தமிழகம் ஒரு குட்டிச்சுவராகி இருக்குது. தமிழ்நாடு எல்லா துறையிலும் படுபாதத்துக்கு போயிருக்குது. எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து போச்சு, சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து. இன்றைக்கி நாலு பேர் நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்தில் நாலு பேரை துடிக்க துடிக்க வெட்டி கொண்டிருக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சிகளாக பார்த்தேன், பத்திரிகையில் பார்த்தேன். நேற்று மட்டும் 9 கூட தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இப்படி தினந்தோறும் கொலை நடக்காத நாள் கிடையாது. அதே போல் இன்றைக்கு செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழல்களெல்லாம் மறைப்பதற்கு, விலைவாசி உயர்வை மறைப்பதற்கு இன்றைக்கு இந்த நாடகத்தை திமுக அரங்கேற்றிருக்கிறது. இதெல்லாம் திசை திருப்புறாங்க மக்கள். இதுதான் எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ திமுகவுக்கு, அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையை கையிலே எடுத்து மக்களை திசை திருப்புவது தான் வாடிக்கையாக தொடர்கதையாக திமுகவில் இருக்குது. அதாங்க, நாங்கள் உள்ள ஆழமாக போகல. நாங்கள் தான் எதுவும் தெளிவாக சொல்லிட்டோம். எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் வழியிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி, ஆகவே அதில் எங்களுக்கு முழுமையான ஈடுபாடு இருக்குது. அதனால் யாரும் எங்கள் கட்சியை குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தான் நான் நடந்துகிட்டு இருக்கிறோம். அதனுடைய விவரம் என்று முழுமையாக தெரிந்த பிறகு நாங்கள் தகவல் சொல்கிறோம், பதில் சொல்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட செயலாளர்களும் நேரடியாக அங்கே சென்று ஆறுதல் சொல்வது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். குற்றவாளிகள் யார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார்கள் அவர்களை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டுவதற்காக ஆர்ப்பாட்டங்களும் நடத்தியிருக்கிறாங்க. அறிக்கை விட்டுருக்கிறேன் நான், நேற்றைய ட்விட்டரில் விட்டுட்டோம், பத்திரிகையிலையும் அறிக்கை வந்திருக்கும், ஊடக செய்திலையும் வந்திருக்குது. எங்களுக்கு சொல்றதுக்கு அவருக்கு வந்து இன்னும் வயது போதில்லை.
இப்படி ஒவ்வொன்றா பேசி பேசி தன்னை முன்னிலைப்படுத்த பார்க்குறாரு. வேறு ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சாதனை செஞ்சிட்டார்? திமுக அமைச்சராக கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் நீங்கள் ஊடகத்திலேருந்து பத்திரிகையிலேருந்து அவரை தான் முன்னிலைப்படுத்திட்டுருக்கிறீங்க. திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அவ்வளவு தான் அவருக்கு உள்ள தகுதி. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஆட்டி படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் நடக்காது. இங்கே வாரிசில் அரசியலுக்கு இடம் கிடையாது. இது மன்னர் ஆட்சி கிடையாது, இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம். ஒரு திமுக காரராவது திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு கட்சி தலைவராக முடியும் இல்லை முதலமைச்சராக முடியும்னு திமுக சொல்ல முடியுமா? எல்லா கட்சியிலையும் சொல்லலாம், திமுக கட்சியிலையும் சொல்லவே முடியாது. இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்குது, எல்லா கட்சியிலையும் சொல்லலாம். ஆனால் திமுக அமைச்சர்களே திரு உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அடிமைத்தனமாக அந்த கட்சி இருக்குது. சுதந்திரம் கிடையாது, அது ஒரு குடும்ப ஆட்சியாக இருக்குது. அது கார்பரேட் கம்பெனி, கட்சி இல்லை, கார்பரேட் கம்பெனி. இன்றைக்கு திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. அது என்ன இருக்குது? கம்பெனி தான் அப்படி இருக்கும். சொத்துக்களை மாறி மாறி அவர் வாரிசுக்கு போவோம். அது மாதிரி வாரிசு அரசியல் செய்கின்ற காலம் முடிவு கட்டப்படும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மக்கள் இதற்கு தகுந்த பாடத்தை புகுத்துவார்கள். அதே உதயநிதி மினிஸ்டர் தான் சார், 2018 வந்து ஏடிஎம்கே வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து அப்போஸ் பண்ணாங்க, பட் இப்போ வந்து ஆதரிக்கிறாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் திமுக அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்தாங்கல்ல, எமர்ஜென்சி கொண்டாந்து என்னை மிஸ்ஸால் போட்டாங்க. எங்கே பார்த்தாலும் வீரவசனம் பேசுகிறாரு, அவரோட இதை கூட்டணி வச்சுருக்காங்க. அதே சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒவ்வொரு கட்சியும் முடிவு எடுக்கும். அதெல்லாம் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து பத்திரிகையில் வெளியிட்டேன். அதுதான் இப்பொழுதும் அது பதிவு. என்ன பலிகடாக போகுது? அதாவது இவர் ஒவ்வொரு முறையும் திரு ஸ்டாலின் பேசுகிறார், இந்தியாவுக்கு முதன்மையான அரசாங்கம் திமுக அரசாங்கம், முதன்மையான முதலமைச்சர் நான் தான் பேசுகிறார். இவரே தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறார். அப்படி இருக்கின்ற முதலமைச்சர் ஏன் பயப்படுறாரு, ஏன் அச்சப்படுறாரு? தேர்தலில் சந்திக்க வேண்டியதானே. நாட்டுடைய முதலமைச்சர் சூப்பர், இந்தியாவுக்கு சூப்பர் முதலமைச்சருங்கிறார். முதலமைச்சர்கள்லாம் முதலமைச்சருங்கிறார். நான் சிறந்த திட்டத்தை நிறைவேற்றி மக்களிடத்தில் மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றுன்னு எங்கே பார்த்தாலும் மாறுதட்டி பேசுகின்ற முதலமைச்சர் ஏன் தேர்தலை கண்டு அஞ்சுகிறார்? எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நடக்கத்தான போகுது. தான் நீங்கள் தான் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, ஏன் மக்களை சந்திக்க பயப்படுறீங்க? எப்போ தேர்தல் வந்தாலும் சந்திங்க. இவர் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் போதில் இவர் என்ன செஞ்சிருக்காரு? இவர் செஞ்சிருக்கார் மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கார். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. சூப்பர் முதலமைச்சர் செய்த சாதனை 2,70,000 கோடி கடனை 2.5 ஆண்டு காலத்தில் வாங்கி கடனால் ஆக்கியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களை. நிறைய திட்டங்களை நாங்கள் செஞ்சோம். அப்படி ஏதாவது புதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரா? எங்கள் கோவையில் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாரா? நாங்கள் எவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் கண்ணு எதிர்க்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் உயர்மட்ட பாலம் நடக்குது, பல பாலங்கள் நடந்திருக்குது. இன்னும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி, குடியிருப்பு திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த 2.5 ஆண்டு காலத்தில் என்ன சாதிச்சிருக்காங்க? 2,70,000 கோடி இந்த 2.5 ஆண்டுகளில் கடன் வாங்கிட்டாங்க. என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? அதுவும் இப்போது கலாலில் இன்றைக்கு மதுபான கடைகள் மூலமாக கலாலில் கூடுதலான வருமானம், அதுபோல் பத்திரப்பதிவில் கூடுதலான வருமானம், ஜிஎஸ்டியில் கூடுதலான வருமானம், ரோட் டேக்ஸில் கூடுதலான வருமானம், வருமானம் அதிகரித்திருக்குது, கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் திட்டங்கள் எதுவும் செயல்படலையே. அப்படின்னா இந்த ஆட்சியினுடைய மோசமான திறமை இல்லாத ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஆளுகின்ற காரணத்தினால, திறமையான நிதிநிலையை கையாள காரணத்தினால நிறைய திட்டங்கள் இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கின்ற காட்சி தான் தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். இது எத்தனை தடவை தான் பேசுறேன், ஏங்க அதுதாங்க ஒரு தொடர் கதை. தினத்தந்தி இல்லாத காலத்தில் சிந்து பார்த்துக்கிறது வராது மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. நான் பல விளக்கம் கொடுத்துட்டேன், அதை திருப்பி திருப்பி அதே விளக்கம் தான் கொடுக்க முடியும். மோடிக்கு எதிராக நேரடியாக திமுக போட்டியிட்டால் ஆதரிப்பேன் அப்படிங்கிறேன். நாம் தமிழர் கட்சியின்
அது அவருடைய கட்சி பிரச்சனை அதை நாங்கள் போய் எப்படி நுழைய முடியும் அவர் தனி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது அது அவரை தான் கேட்கணும் நான் எது போய் அவருடைய கட்சியில் நான் தலையிட முடியுமா ஏன்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கும் புரியல அப்பப்போ ஒன்று பேசுகிறாரு திமுக எதிர்த்து பேசுகிறாரு திமுக ஆதரித்து பேசுகிறாரு என்ன பேசுகிறான்னு எங்களுக்கு புரியல நீங்கள் அவரை தான் நீங்கள் கேட்டுக்கணும் அவரை தான் கேட்டு பதில் பெறணும் அப்புறம் எதிர்க்கிறார் எப்படி திமுக ஆதரவு கொடுக்குறாரு அதுதான் வேடிக்கையாக இருக்குது நீங்கள் அவரை கேட்டு பதில பெறுங்க நன்றி சனாதனத்தை அதிமுக எதிர்க்கிறது எடுத்துக்கலாமா பதிலே சொல்லுமா சார் ஓ மைக் மைக் தம்பி மைக் யாருதுடா